இன்னைக்கு டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கிற படம் மூக்குத்தி அம்மன் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்தை டைரக்ட் பண்ணி அதில் நடிக்கவும் செஞ்சிருக்காரு நாஞ்சில் அப்படிங்கிற நியூஸ் சேனல்ல ஆர்ஜே பாலாஜி பாலஜி ஒர்க் பண்றாரு வீட்டோட ஃபர்ஸ்ட் பையன் இவர் அண்ட் இவருக்கு மூணு சிஸ்டர்ஸ் அண்ட் இவரோட அம்மா மேம் மிடில் கிளாஸ் ஃபேமிலியான இவங்க எப்படியாவது இந்த மிடில் கிளாஸை தாண்டி ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கறதா இவரோட ஒரே ஆசை நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அவங்க ஃபேமிலில சோ ஒரு நாள் அவங்க குலதெய்வமான மூக்குத்தி அம்மன் கோயிலுக்கு போய் வேண்டினா அவங்க கஷ்டம் எல்லாம் தீரும்னு நினைக்கிறாங்க அண்ட் அதுபடி அந்த கோயிலுக்கு ஃபேமிலியோட போறாங்க அங்கதான் நயன்தாரா வராங்க அவங்க தன்னோட குலதெய்வம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இவங்க யாரும் நம்பல அப்புறம் சில இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நயன்தாரா தான் இவங்களோட குலதெய்வம்னு ஆர்ஜே பாலாஜி வீட்ல நம்புறாங்க இதுக்கப்புறம் உலகத்துல இருக்கிற போலீஸ் சாமியார்களை கண்டுபிடிச்சி அவங்க செய்யற தப்ப எப்படி முறியடிக்கிறாங்க அப்படிங்கறத படத்தோட மிச்ச கதை ஆர்ஜே பாலாஜி ரொம்ப டிஃப்ரெண்ட்டா ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருக்காரு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அண்ட் கொஞ்சம் சஸ்பென்ஸும் இருக்கு எல்கேஜிலேயே ரொம்ப சூப்பரா நடிச்சிருப்பாரு இதுலயும் பக்காவான ஆக்டிங் படத்துல சூஸ் பண்ணிருக்க கேரக்டரும் ரொம்ப சூப்பரா சூஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இவரோட டைமிங் காமெடிஸும் சூப்பரா அவுட் ஆயிருக்கு நயன்தாராவோட ஆக்டிங் படத்துக்கு பெரிய பிளஸ் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிடுவேன் இந்த ரோல் மூலமாவும் தெரிவிச்சிருக்காங்க ஊர்வசி மேம் சூரரை போட்டு படத்துல ரொம்பவே ஒரு சீரியஸான பண்ணிருப்பாங்க இந்த படத்துல அப்படியே பயங்கர காமெடி ரோல் படத்துல வில்லன் பகவதி பாபா அப்படிங்கிறவரு அண்ட் இவரும் அவரோட கேரக்டரை ரொம்ப சிறப்பாவே நடிச்சிருப்பாரு அண்ட் படத்துக்கு இன்னொரு பெரிய பிளஸ் படத்தோட சினிமேட்டோகிராபி ஆர்ஜே பாலாஜி அவரோட படத்துல எப்பவும் காமெடி கூட ஒரு சோசியல் மெசேஜும் இருக்கும் இந்த படத்திலயும் அதை கொடுத்திருக்காரு படம் பாக்குறப்ப அது தெரியும் தீபாவளிக்கு இது நல்ல ஒரு ட்ரீட்மென்ட் பார்க்க வேண்டிய படம் இது சொல்லாம் முயற்சிக்கு கண்டிப்பா நம்ம பாராட்ட தெரிவிச்சே ஆகணும்